ஓம் சாந்தி என்ற சொல்லின் பொருள் இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக விளக்குகின்றார். ஓம் சாந்தி என்பதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மனதிற்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள், அது எவ்வாறு கிடைக்கும்? இதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டுள்ளது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நீங்களும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றீர்கள், இதன் பொருள் என்ன? சிலர் ஓம் என்பதற்கு பொருள் பகவான் என்று நினைக்கிறார்கள். தந்தையும் கூறுகின்றார், ஓம் சாந்தி, ஓம் என்றால் நான் ஆத்மா, பிறகு எனது சரீரம் என்று கூறுகிறோம். ஆக ஆத்மா சுயம் கூறுகின்றது, ஓம் சாந்தி, என்னுடைய சுய தர்மம் சாந்தி என்று கூறுகிறது. மேலும் இருக்கக்கூடிய இடமும் நிர்வாணதாமும் சாந்தி தாமமாகும். நான் சாந்தி சொரூபமானவன் என்று ஆத்மா சுயம் தனது அறிமுகத்தினை கொடுக்கிறது. பிறகு அமைதி எப்படி கிடைக்கும்? அதனுடைய சுய தர்மமே அமைதி. அதில் நிலைத்திருக்க வேண்டுமா, வாயினால் சொல்ல வேண்டுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையும் கூறுகிறார், ஓம் சாந்தி, நானும் பரம ஆத்மாவாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றேன். சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவன் ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிப்பதற்காக இங்கே சரீரத்தை தாரணை செய்திருக்கின்றீர்கள். பிறகு மன அமைதிக்காக நான் கேள்வியே எழ முடியாது. ஓம் என்பதன் பொருளையும் யாரும் தெரிந்திருக்கவில்லை. அதனால்தான் மன அமைதிக்காக அலைந்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மா அசரீரியாக இருக்கும் பொழுது அமைதியாக இருந்தது. சரீரத்தில் வரும்போது கண்டிப்பாக கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். கர்ம சேத்திரத்தில் கண்டிப்பாக காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். ஆக அமைதிக்காக எந்த புத்தகத்தையும் வெளியிட வேண்டிய அவசியமே கிடையாது. இது புரிந்து கொள்வதற்கான ஒரு வினாடிக்கான விஷயமாகும். ஆத்மா சுயம் ஓம் சாந்தி என்று கூறுகிறது, பாக்கி என்ன வேண்டும்? எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? ஆத்மாவின் தேசம் சாந்தி தாமம். இப்பொழுது அங்கு சென்று இருக்க முடியாது. நாம் நடிப்பை கண்டிப்பாக நடிக்க வேண்டும். ஆகவே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா மிக குப்தமான விஷயங்கள் எவையவை என்று கூறுகின்றார். சற்று பார்ப்போம். உலகத்தின் எஜமானராகிய படைப்பவராகிய அப்படிப்பட்ட தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்? இது இரகசியமான அன்பாகும், குப்தமானது. ஆத்மாவும் குப்தமானது. குப்தமானது என்றால் என்ன? மறைமுகமான விஷயம். நமக்கு பாபாவும் கிடைத்திருக்கின்றார் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். துக்கத்திலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார். பாபா கொடுக்கின்றீர்கள், பிறகு நாம் மறந்து விடுகின்றோம். தந்தை கூறுகின்றார், ஆம் குழந்தாய், இந்த ஞானம் பிறகு மறைந்துவிடும் என்று நான் கூறியிருக்கிறேன். சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது. இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஆகையால் எது நடந்தாலும் சாட்சியாக பார்த்து கொண்டே செல்லுங்கள். விநாசம் ஏற்படும் ஸ்தாபனை ஆகும். சாட்சியாக பார்க்க வேண்டும். நாளை பூகம்பம் நடக்கும் என்று வைத்து கொள்ளுங்கள். நாளை இவ்வாறு நடக்கும் என்று நான் கூறிவிட மாட்டேன். பிறகு அனைவரும் முன்னேற்பாடு செய்து கொள்வார்கள். சாட்சியாக பார்த்து கொண்டே செல்லுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்பதுதான் மூல விஷயமாகும். இல்லையெனில் என்னையும் மறந்து விடுவீர்கள் என்று குப்தமான விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு தந்தை மிக அழகாக தெரிவிக்கின்றார். அதன்படி முன்னேற்பாடு செய்து கொள்வோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். சேவையின் வளர்ச்சியை எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகப்படுத்துங்கள். ஆனால் விஸ்தாரத்தில் செல்லும் பொழுது சார மனநிலையில் பயிற்சி குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரத்தை மறந்துவிடக்கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள். ஆனால் பற்றற்ற விடுபட்ட நிலையை மறக்காதீர்கள்.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 9/12/2022 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நடிப்பதற்காக கர்மக்ஷேத்திரத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கண்டிப்பாக கர்மங்களை செய்ய வேண்டும். ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி. ஆகையால் அமைதியை கேட்க தேவையில்லை, சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கேள்வி: ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தை பற்றி தெரிந்திருந்தும் கூட தந்தை எந்த விஷயத்தை கூறுவதில்லை, காரணம் என்ன? பதில்: நாளை என்ன நடக்கும் என்று தந்தை தெரிந்திருந்தாலும் கூறமாட்டார். நாளை பூகம்பம் நடக்கும் என்று இன்றே கூறிவிடமாட்டார். ஒருவேளை கூறிவிட்டால் நாடகம் உண்மையானதாக இருக்காது. நீங்கள் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையின் நினைவும் மறந்து போகும். கடைசி கால காட்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் மகா வீரர்களாக ஆக வேண்டும். உறுதியானவர்களாக, நிலையானவர்களாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவில் சரீரத்தை விட வேண்டும். அதற்காக பண்பட்ட நிலையை, பரிபக்குவ நிலையை உருவாக்க வேண்டும். அமைதி எல்லோரும் கேட்கின்றனர், எங்கிருந்து அமைதி கிடைக்கும் என்று. ஆத்மாவின் தேசம் சாந்தி தாமமாகும். இப்பொழுது அங்கு சென்று பார்க்க முடியாது. நடிப்பு கண்டிப்பாக நடிக்க வேண்டும். மேலும் தந்தை வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். உங்களுக்கு உலகின் முதலிடை கடை ஞானம் கொடுத்திருக்கிறேன். வேத சாஸ்திரத்தை போன்று அனைத்தையும் அறிந்துள்வர். சரி தவறு பொய் எது உண்மை எது என்று நான் புரிய வைக்கிறேன். உண்மை எது என்று இப்போது கூறுங்கள். சர்வவியாபி என்று என்னை கூறுவது உண்மையா? நான் உங்களது தந்தையாக இருக்கின்றேன். சர்வவியாபி என்று கூறுவதன் மூலம் எந்த ஞானமும் அடைய முடியாது, முயற்சி செய்ய முடியாது. சர்வவியாபியாகி என்ன செய்வது? சுயம் எஜமானராக இருக்கின்றார். பகவான் ஒருபொழுதும் தூய்மை இழப்பதில்லை. அவர் எப்பொழுது விரும்புகின்றாரோ திரும்பி சென்று விடுவார். இங்கு எல்லோரும் தூய்மையின்றி இருப்பதால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தூய்மை இல்லாமல் ஆகும் பொழுது முழு ஞானமும் இல்லாமல் போய்விடுகிறது. புத்தி அழுக்காகி விடுகிறது. யோகா வருவது இல்லை. ஆகவே ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் எத்தனை பிறப்பு எடுப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தேவதைகள் முழுமையான 84 பிறவிகள் எடுப்பவர்கள். பதீத பாவன் கண்டிப்பாக கலியுகத்தின் கடைசியில் வருவாரே தவிர துவாபர யுகத்தில் அல்ல. சிவராத்திரி என்று மட்டும் எழுதுவதால் பொருள் வெளிப்படுவதில்லை. திரிமூர்த்தி சிவராத்திரி என்று எழுத வேண்டும். பக்தியின் ஆழ்ந்த இருளில் இருக்கின்றனர். அதனால்தான் ஞான சூரியன் வெளிப்பட்டால் என்ற ஒரு பாட்டு பாடப்படுகிறது. ஆக கண்டிப்பாக கலியுக கடைசியாகத்தான் இருக்கும். சத்தியுகத்தில் வெளிச்சம் இருக்கும். தந்தை கண்டிப்பாக சங்கம யுகத்தில் வருவார். அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகும்பொழுதுதான் தந்தை வந்து தூய்மை ஆக்குகின்றார். ஏனில் அனைவருக்கும் தொடர்பு இருக்கின்றது அல்லவா? ஆகவே வரதானம், எண்ணம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தூய்மையின் தாரணையின் மூலம் பரம பூஜ்ய ஆத்மாகுக ஸ்லோகன் தனது எதிர்காலத்தை தெளிவாக பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு சம்பூர்ண நிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை இன்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். நாங்கள் வந்து நிச்சயமாகவே தந்தை தருகின்ற இந்த ஞானத்தை கற்று தாரணை செய்து மற்றவர்களுக்கும் வழங்குகின்றோம். இன்றைக்கு தந்தை எங்களுக்கு தந்த ஞானம், குழந்தைகளாகிய நாங்கள் எங்களுடைய பாகங்களை நடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம்.
இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய செயல்கள் அவற்றை செய்யவே வேண்டும். எங்களுடைய ஆத்மாவினுடைய ஆதி தர்மம் அமைதியாகும். அந்த ஆதி தர்மத்தில் தான் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். உறுதியாக என்னுடைய சிந்தனை, நான் அமைதியான ஆத்மா, அதில் தான் நிலைத்திருக்கோம். அடுத்தது, தந்தைக்கு எல்லாமே தெரியும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்ல, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், சிவதந்தைக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் சிலவற்றை தந்தை எங்களுக்கு கூறுவதில்லை. ஏன் கூறுவதில்லை? நாங்கள் பிறகு அவரை நினைக்க மாட்டோமே, அதனால்தான். எவ்வளவு உயர்ந்த தந்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் பிறகு என்ன? பிறகு அங்கே நாடகமும் உண்மையானதாக இருக்க மாட்டாது. அதனால் தந்தை எதையும் சிலவற்றை கூற வேண்டுமோ அதை எங்களுக்கு கட்டித்தருகின்றார், எங்களை தூய்மையாக்குவதற்கு. சிலவற்றை கூறக்கூடாது, அதனால் அவர் கூறவில்லை. நாங்கள் அனைத்தையும் பற்றற்ற பார்வையாளராக இருந்து அவதானிக்க வேண்டும். அவதானித்து எங்களுடைய காரியங்கள் செயல்களை செய்து கொண்டே போக வேண்டும். இந்த விநாசம் நடக்கப் போகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அந்த இறுதி காட்சிகளை காண்பதற்கு நாங்கள் சக்திசாலிகள், மாவீரர்களாக இருக்க வேண்டும். எங்களை யாருமே ஆட்ட அசைக்க முடியாத மகாவீரர், அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கோம். எங்களோட சரீரத்தை நீக்குவதற்கும் எங்களுடைய அந்த ஸ்திதி என்ன நடக்கணும், உறுதியானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு உறுதியானதாக இல்லை என்றால் நாங்கள் அதை உறுதியாக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகாவீரராக எங்களால் இருக்க முடியும். அப்போ அனுமானை எங்களுக்கு எடுத்து சொல்லுவார் என்ன? அனுமான் மிக சிறந்த ஒரு மகாவீரர், அவர் ஆட்டவும் அசைக்கவும் முடியாது. அவ்வாறாக நாங்கள் ஆக வேண்டும். இதனை பற்றி தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு கற்பனை செய்து வளர்த்து கொண்டிருக்காமல் அதை நாங்கள் உடனே நிறுத்திவிட வேண்டும், கிள்ளி எறிந்து விட வேண்டும். எப்பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரே ஒரு தந்தையால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். அவரின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட தந்தையை நினைத்த வண்ணம் அவரில் உண்மையான அன்பை கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது, சந்தர்ப்பம் சூழ்நிலைகளில் அந்த இடத்துல நின்று நாங்கள் அதை விஸ்தாரமாக்கி கொண்டிருக்காமல் அமைதியாக அதை சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்களுடைய நேரத்தை பொன்னாக பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு செயலின் மூலமும் எங்களுடைய புத்தியை நாங்கள் தூய்மையானதாகவே வைத்திருக்க வேண்டும். தூய்மையாக ஆக்கி கொண்டே இருக்கின்ற அந்த புத்திக்குள்ள ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள், விடயங்கள் வந்து புகுந்து விடாமல் பாதுகாத்த வண்ணம் நாங்கள் விழிப்பாக இருந்து தூய்மையாகிக் கொண்டே போக வேண்டும். அதில் நாங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். தந்தை இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகள், இதில் நாங்கள் தூய்மையை கிரகிக்க வேண்டும்.
அதில் கிரகித்து ஓர் அதி உயர்ந்த வழிபாட்டுக்கு தகுதியான ஆத்மா அந்த நிலையில் நாங்கள் இருக்கோம். ஒரு சுவடு கூடி எங்களுக்குள்ள எதிர்மறையான தூய்மையற்ற தன்மை வந்துடக்கூடாது. என்னோட சொன்னால் ஆலயத்துக்கு இல்லை, வீட்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்தது எங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக பார்த்து அதனை அறிந்து கொள்வதற்கு எங்கள் பரிபூர்ண ஸ்திதியில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். தந்தை என்று தந்த ஞானத்தை நன்றாக கற்று தாரணை செய்கின்றோமா என்று முழுக என்று நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்து எங்களையே நாங்கள் திருத்திக் கொண்டு முன்னேறி கொண்டு செல்வோமாக. ஓம் சாந்தி.